Hi, this is Key. குடும்பத்தில் காது கொடுத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குங்க. இந்த ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வர்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காரணம் மது அருந்ததுன்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்குன்னு நீங்கள் மது அருந்துறத நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாடு என்னங்க ஆகும்? நம்மளுக்கு சோருட்டி வளர்த்த அம்மாவோ இல்லை உங்களை நம்பி வந்த மனைவியோ உங்களால் வந்த மகளோ உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த நாட்டுக்கு உங்கள் சேவை ரொம்ப ரொம்ப தேவைங்க. முக்கியமாக நாளைக்கு நீங்கள் இறந்தே போயிட்டீங்கனாலும் உங்கள் மனைவிட்ட நீங்கள் ஒரு சிறந்த இந்திய குடிமகன் அப்படின்ற பட்டத்தை வாங்கி கொடுத்துருவாங்கங்க. அந்த பட்டத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் குழந்தைங்க பெருமையாக வெளியே போய் சொல்லிக்குவாங்கங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையை தாங்க முடியாமல் ஒரு குழந்தை சாண்டாவுக்கு எழுதின லெட்டர் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. டியர் சாண்டா, வி ஹேட் டு லீவ் அவர் ஹவுஸ். Dad was mad. We had to do all the chores. Dad got everything he wanted. Mom said it was time to leave and she would take us a safer place where we don't have to be scared. I'm still nervous. I don't want to talk to the other kids. Are you going to come this Christmas? We don't have any of your stuff here. Can you bring some chapter books, a dictionary and a compass and a wand? I also want a very, very good dad. Can you do that too? Love, Blake. இந்த குழந்தை எழுதின லெட்டரை பார்த்தீங்களா? எவ்வளோ காயமடைஞ்சிருந்தா எனக்கு இந்த அப்பா வேணாம், வேறொரு அப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லி சாண்டாட்ட கேட்டிருப்பாங்க. இது புதுசு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊர் சேனலை எடுத்தீங்கன்னா சேனலுக்கு 4 நியூஸ், இந்த நியூஸ் கண்டிப்பாக இருக்குங்க. குடிக்கிறது தப்பான விஷயம் கிடையாது, அதுவும் யார் யாருக்குன்றது சொல்லிடுறேங்க. தூய்மை பணியில் ஈடுபடுற தொழிலாளர்கள், தூய்மை பணியில் ஈடுபடுற தொழிலாளர்கள் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்கிற இடத்துல சுற்றி ஒரு துர்நாற்றம் வீசுங்க, அது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டி மட்டுமே அவங்கள குடிக்கலான்னு சொல்கிறேங்க. மற்றபடி ரெண்டாவது கேட்டகரியில் பணத்தை சேர்த்து வச்சுட்டு எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கவங்க குடிக்கலாங்க. மற்றவங்க எல்லாருமே இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா குடிக்க போங்க. நீங்கள் சொல்லலாம், குடியெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட முடியாது தம்பி, அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரியெல்லாம் வர்றதா இருந்தால் இந்த லாக்டவுன் பீரியடில் 60 நாளைக்குள்ளேயே வந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 60 நாளில் யாருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அட்மிட் ஆன மாதிரி கேசஸ் இல்லைங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் மனசு தாங்க, நீங்கள் நினச்சா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாங்க. இன்று ஒரு நல்ல கடிதம் முடிவடைகிறது. மீண்டும் நல்ல கடிதங்களுடன் தொடருவோம்.